ஒரு போர் விமானத்தை வடிவமைத்தேன். ஒரு சிறுவனாக ராமேஸ்வரம் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது பள்ளி விட்டதும் என் நண்பர்களுடன் வீட்டை நோக்கி நடந்து வருவேன். அப்போது வழியில் எங்கள் கிராம குளக்கரையில் அமர்ந்து சற்றே களைப்பாருவோம். என் நண்பர்கள் கற்களை குளத்தில் வீசி விளையாடுவார்கள். அவை நீரில் அலையாக பிரிவதையும் ரசிப்பார்கள். நான் குளக்கரையில் அமர்ந்து கொண்டு வானத்தில் பறக்கும் கொக்குகளையும் கடல் பறவைகளையும் கவனித்துக் கொண்டிருப்பேன். அந்த பறவைகள் என் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்ற கனவை என்னுள் ஏற்படுத்தின. நான் வளர வளர என் லட்சியம் எனக்கு தெளிவாகியது. அந்த லட்சிய கனவு நிறைவேற நான் பொறியியல் பயில வேண்டும் என தீர்மானித்தேன். சென்னையில் தென்னிந்தியாவின் மிக சிறந்த தொழில்நுட்ப கழகமாக மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விளங்கியது. மிக பிரபலமான MIT கல்லூரியில் கல்வி உதவித்தொகை பெற நான் கடுமையாக உழைத்து படித்தேன். அதனால் உதவித்தொகையும் கிடைத்து அந்த கல்லூரியில் சேர்ந்தேன். நான் MIT கல்லூரியில் சேர்ந்த அந்த முதல் நாள் வரை என் லட்சிய பயணம் அங்கிருந்துதான் தொடங்கப் போகிறது என்பதை நான் அறியவில்லை. MIT வளாகத்தில் காட்சி பொருளாக இரண்டு பெரிய விமானங்கள் அக்கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நிறுத்தப்பட்டிருந்தன. மற்ற மாணவர்கள் எல்லாம் விடுதிக்கு சென்ற பிறகும் நீண்ட நேரம் அந்த விமானங்களின் அருகில் நான் அமர்ந்திருந்தது இப்போதும் நினைவிருக்கிறது. அந்த விமான வடிவமைப்பு என்னை மிகவும் கவர்ந்தது. நானும் இதுபோன்ற ஒரு விமானத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. MIT-யில் எனது கடைசி திட்டப்பணியாக ஒரு அதிவேக போர் விமானத்தை வடிவமைக்கும் பணி அளிக்கப்பட்டது. நானும் மேலும் 4 பேரும் ஒரே குழுவாக அந்த பணியை பிரித்து கொண்டு செயல்பட்டோம். ஒரு நாள் என் வடிவமைப்பை பார்வையிட்ட என் ஆசிரியர், "அப்துல், உன் வடிவமைப்பு என்னை ஏமாற்றமடைய செய்துவிட்டது. இதைவிட மிக சிறப்பான ஒன்றை உன்னிடம் நான் எதிர்பார்த்தேன்" என்றார். நான் எவ்வளவோ சமாதானம் கூறியும் ஒரு மாதத்திற்குள் வேறு ஒரு நல்ல வடிவமைப்பை உருவாக்கி விடுவேன் என்று மன்றாடியும் அவர் அனுமதிக்கவில்லை. மேலும் அவர் என்னை பார்த்து, "இங்கே பார் அப்துல், நான் உனக்கு இன்னும் 3 நாட்கள் அவகாசம் தருகிறேன். திங்கட்கிழமை காலை ஒரு சிறந்த வடிவமைப்பை காட்டாவிடில் உனது கல்வி உதவித்தொகை நிறுத்தப்படும்" என்று கண்டிப்புடன் கூறினார். நான் பேச்சற்று போனேன். அந்த கல்வி உதவித்தொகைதான் என் வாழ்வாதாரம். அது இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. மேலும் போராடி உழைப்பதை விட வேறு வழி தெரியவில்லை. அன்று இரவு முழுவதும் கண்விழித்து அந்த வடிவமைப்பை சிறப்பாக்க முயன்றேன். காலையில் சிறிது ஓய்வுக்கு பின் சிறிதளவே காலை உணவை முடித்துக் கொண்டு மீண்டும் வேலையில் மூழ்கினேன். ஞாயிற்றுக்கிழமை காலை ஏறத்தாழ என் பணி முடிந்திருந்த நேரம் யாரோ என் பின்னால் நிற்பதை போல் உணர்ந்தேன். திரும்பி பார்த்தேன். என் ஆசிரியர் என்னுடைய வடிவமைப்பை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் என்னுடைய திட்ட வடிவை பரிசோதித்த அவர் என் முதுகில் தட்டி கொடுத்து, "உன்னை மிக குறுகிய கால அவகாசத்தில் இதை செய்து முடிக்கச் சொல்லி சிரமத்தில் ஆழ்த்துகிறேன் என்பது எனக்கு தெரியும். இவ்வளவு அருமையான ஒரு திட்ட வடிவை நான் எதிர்பார்க்கவே இல்லை" என்றார். "கடந்த 3 நாட்களாக உண்ணாமல் உறங்காமல் உழைத்த பிறகு அன்றுதான் நிம்மதியும் அளவிட முடியாத மகிழ்ச்சியையும் அடைந்தேன். என்னுடைய கல்வி உதவித்தொகையை தக்க வைத்துக் கொண்டதுடன் மிக அதிக மதிப்பெண்கள் பெற்று நான் MIT-யில் பட்டம் வென்றேன். நான் இப்போது என் லட்சியத்தை அடைந்து வெற்றிகரமான ஒரு சிறந்த விமான வடிவமைப்பை தயாரித்து விட்டேன். அதுபோன்ற ஒரு விமானத்தை விண்ணில் செலுத்த வேண்டும் என்ற என் கனவினை நெருங்கிவிட்டதை உணர்ந்தேன். சிறு வயதில் கடல் புறாக்கள் வானில் உயரப் பறப்பதை ரசித்த நான் வெகு விரைவில் நானும் வானில் பறக்கப் போகிறேன் என்று எண்ணும்போது
எனக்கே ஆச்சரியமாக இருந்தது.